ஃப்ரெண்ட்ஸ், திருமலையில இருக்க வெங்கடேஸ்வர சுவாமிய எத்தனை தடவை நீங்க தரிசனம் செஞ்சிருக்கீங்க? நிறைய தடவை தரிசனம் பண்ணிருக்கலாங்க. ஆனா வெங்கடேஸ்வர சுவாமிய தரிசிக்கன்னு சில விதிகளை கடைபிடிக்கணும். நீங்க அந்த விதிகளை கடைபிடிச்சீங்களா? இந்த விதிகளை பின்பற்றாம உங்களோட தரிசனம் முழுமையடையாது. மக்கள்ல நிறைய பேருக்கு இது தெரியாது. அப்படி சில பேர் தெரிஞ்சிருந்தாலும் பின்பற்றவே மாட்டாங்க. நீங்க அடுத்த தடவை திருமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வெங்கடேஸ்வர பெருமாளோட அருளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய சரியான முறை என்னன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க திருப்பதிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களோட குல தெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு குல தெய்வம் தெரியாதுன்னா உங்களோட இஷ்ட தெய்வத்தை மனசுல நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. அதுக்கப்புறம் திருப்பதியை சேர்ந்தோன்னா திருச்செந்தூர் பத்மாவதி கோவிலுக்கு போய் தாயார தரிசிக்கணும். நீங்க கேட்கலாம், ஃப்ரெண்ட்ஸ், நான் திருமலை வெங்கடேஸ்வர சுவாமியோட தரிசனத்துக்கு தானே வந்திருக்கேன், நான் ஏன் முதல்ல தாயார தரிசனம் பண்ணணும்னு. ஆனா நம்மளோட ஹிந்து சாஸ்திரம் படி நமக்கு ஏதாவது வேணும்னா முதல்ல நம்ம அம்மா கிட்டதான் கேட்போம். அம்மாதான் அப்பா கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைப்பாங்க. அதே மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தாயார் கிட்ட நம்ம பிரார்த்தனைகளை சொல்லணும். அவங்க அதை கேட்பாங்க. அவங்கதான் பாலாஜி சுவாமி கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லைங்க, பிரஹ மகரிஷி வெங்கடேஸ்வர சுவாமிய அவரோட நெஞ்சில உதச்சும் போது பத்மாவதி தாயாருக்கு பயங்கர கோபம் வந்து அவங்க திருச்செந்தூருக்கு வராங்க. சுவாமியால தாயார பிரிஞ்சு இருக்க முடியாததுனால அவரும் திருச்செந்தூருக்கு வந்து 12 வருஷம் தியானம் பண்றாரு. இந்த காரணத்தினாலதான் முதல்ல திருச்செந்தூருக்கு போயிட்டு திருமலைக்கு போகணும்னு சொல்லுவாங்க. திருமலைக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க தரிசிக்க வேண்டிய இன்னொரு கோவிலும் இருக்குங்க. அதுதான் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமியோட கோவில். கோவிந்தராஜ சுவாமி வேற யாரும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கடல்ல இருக்க ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவான் தான். மகாவிஷ்ணு சுவாமி தசாவதாரமா அவதரித்தாரு. கலியுகத்துல திருமலை வெங்கடேஸ்வராக அவதரித்தாரு. திருச்செந்தூர் பத்மாவதி தாயாரோட தரிசனம், கோவிந்தராஜ சுவாமியோட தரிசனத்துக்கு அப்புறமா அலிபிரி இல்லனா ஸ்ரீவாரி மெட்டு வழியா நடந்தே திருமலைய சேரலாம். திருமலைக்கு போனதுக்கு அப்புறமா கண்டிப்பா புஷ்கரணி நீர் அருவியில நம்ம குளிக்கணும். நம்ம அங்க போறதுக்கு முன்னாடியே வெங்கடேஸ்வர சுவாமியோட பாதங்களை தொடுற பாக்கியம் இது. வெங்கடாச்சல மகத்தியம்ன்ற புனித நூல் மூலியமா இங்க கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விதி ஒண்ணு இருக்கு. திருமலையோட ஆதியில இருந்தவர் வாராக சுவாமி. வெங்கடேஸ்வர பெருமாள் வாராக சுவாமி கிட்ட திருமலையில தங்க இடம் தருமாறு வேண்டுகிறாரு. அதுக்கு பதிலா வாராக சுவாமிக்கு முதல் பூஜை, முதல் பிரசாதம், முதல் தரிசனம் எல்லாமே பக்தர்களால வழங்கப்படும்னுட்டு உறுதி அளிக்கிறாரு. இதற்கு வாராக சுவாமியும் சேரின்னு சொல்லி புஷ்கரிணிக்கு தெற்கே இருக்கிற 100 அடி பரப்பளவை பாலாஜி சுவாமிக்கு வழங்குறாரு. இப்ப நம்ம திருமலை வெங்கடேஸ்வர சுவாமிய தரிசிக்கிறோம்னா அதுக்கு முக்கியமான காரணமே வாராக சுவாமி தான். ஆனா நம்மள எவ்வளவு பேரு ஸ்ரீ வாராக சுவாமிய தரிசனம் செய்யறோம் சொல்லுங்க. நம்ம திருமலைக்கு போனோம்னா டைரக்டா ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாளை தான் தரிசனம் செய்யறோம். சொல்ல போறோம்னா வெறும் 100 கணக்கான பக்தர்கள் மட்டும்தான் வாராக சுவாமியோட கோவில் முன்னாடி இருக்கிறத பார்க்க முடியும். இதுல இருந்து என்ன தெரியுது, வெங்கடேஸ்வர சுவாமி வாராக சுவாமிக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நம்ம மதிக்கிறது இல்லைன்னு தெரியுது. இப்படி வெங்கடேஸ்வர பெருமாளோட வார்த்தைக்கு மதிப்பளிக்காம செய்யக்கூடிய தரிசனத்துக்கு மதிப்பு கிடைக்குமா? இனிமேலாவது நம்ம இந்த விதிமுறைகளை பின்பற்றலாம். வாராக சுவாமிய தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறமா வெங்கடேஸ்வர சுவாமியோட தரிசனத்தை போய் பார்க்கலாம். சில பேர் சுவாமியோட தரிசனத்துக்கு அப்புறமா தான் முடி காணிக்கையை செய்வாங்க. இப்படி தரிசனத்துக்கு அப்புறமா முடி காணிக்கை பண்றதுல எந்த பயனும் இல்லை. தரிசனத்துக்கு போறதுக்கு முன்னாடியே முடி காணிக்கையை செஞ்சுட்டு போங்க. இன்னும் சில பேர் திருமலையில பாத அணிகளை போட்டுக்கிட்டே நடப்பாங்க. பிளீஸ் அப்படி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சாக்ஷாத் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியே நடமாடிய இடம் அல்லவா அது. நம்ம கண்டிப்பா சுவாமிக்கு மதிப்பு கொடுக்கணும்ல. அதே மாதிரி தரிசனம் முடிஞ்சோன்னா அவசர அவசரமா நம்ம புறப்பட்டுட்டு போயிடுறோம். ஆனா நம்ம திருமலையில இருந்து போறதுக்கு முன்னாடி இன்னும் பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள் இருக்கு. அதை எல்லாத்தையும் நம்ம மறந்து போயிடுறோம். ஆஞ்சநேயர் சுவாமியோட கோவில், ஸ்ரீவாரி பாதாளு, சக்கர தீர்த்தம், பாப விநாச தீர்த்தம், நாக தீர்த்தம், ஆகாஷ கங்கா, ஷில்ப தோரணம், இந்த மாதிரி நிறைய இடங்கள் திருமலையில இருக்கு. இதுல ஒவ்வொரு இடத்துக்கு பின்னாடியும் ஒவ்வொரு கதையும் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த தடவை நீங்க திருமலைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த விதிகளை கடைபிடிங்க. மனசை எப்பயும் அமைதியா வச்சுக்கோங்க. நல்லதே நினைங்க. நல்லபடியா பிரார்த்தனை, தரிசனம் எல்லாத்தையும் பண்ணிட்டு வாங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.